அனைவருக்கும் என் அன்பு வணக்கம் பத்து நாட்களுக்கு முன்னால் நம்முடைய சமூக வலைத்தளத்தில் ஒரு சின்ன காணொளி வெளியிடப்பட்டிருந்தது ஒரு இளைஞனை மூன்று நான்கு பேர் சேர்ந்து அடித்து கொண்டிருப்பார்கள் ஏன்பா அவனை அடிக்கிறீங்க என்று கேட்கிற பொழுது அவன் என்ன கேட்குறான் கேளுங்க என்று சொல்லுவார்கள் நீ என்னதான் கேட்ட என்றபோது அவன் சொல்லுவான் இந்த வருஷம் மட்டும்தான் இருபத்தோரு நாள் லீவு விடுவாங்களா இல்லை வருஷா வருஷம் கொரோனா பண்டிகைக்கு லீவு விடுவாங்களான்னு கேட்பான் கொரோனா பண்டிகையா என்று நமக்கு வேடிக்கையாகவும் கோபமாகவும் இருந்தது ஆனால் நேற்று இரவு ஒன்பது மணிக்கு நாடு முழுவதும் வெடிவெடித்து ஒரு கொண்டாட்டம் நடந்தபோது நமக்கே கொரோனா நோயா கொண்டாட்டமா அல்லது பண்டிகையா என்கிற சந்தேகம் வந்துவிட்டது எல்லா இடங்களிலும் எதற்காக வெடிவெடித்தார்கள் என்று நமக்கு புரியவில்லை விளக்கை அணைத்தார்கள் பிறகு விளக்கை ஏற்றினார்கள் எல்லாம் சரி பிரதமர் சொன்னதற்கு ஏற்ப செய்தார்கள் யார் வெடி வெடிக்க சொன்னார்கள் எதற்காக நாடு முழுவதும் ஓரிடத்தில் அல்ல எல்லா இடங்களிலும் வெடி வெடித்ததே என்ன காரணம் நாம் இதனை எண்ணி பார்க்கலாம் பிரதமரினுடைய பேச்சில் எந்த இடத்திலும் மக்களே நீங்கள் எல்லோரும் அன்று இரவு வெடிகளை வெடித்து கொண்டாடுங்கள் என்று சொல்லவில்லை ஆனால் எல்லா இடங்களிலும் வெடிச்சத்தம் கேட்டது அது தன்னெழுச்சியாக மக்கள் வெடி வைத்திருப்பார்கள் என்று சொன்னால் அப்படி தன்னெழுச்சியாக ஒரு தெருவில் நடக்கலாம் ஒரு ஊரில் நடக்கலாம் நாடு முழுவதும் ஒரே நேரத்தில் அப்படி நடந்து விடாது அதுவும் குறிப்பாக தமிழகத்தில் குஜராத் மார்வாரிகள் சேட்டுகள் ராஜஸ்தான் மார்வாரிகள் வாழ்கிற இடங்களில் மிக கூடுதலாக வெடிச்சத்தம் கேட்டது அதுவும் இந்த வாலா என்றெல்லாம் சொல்வார்களே அவ்வளவு ஆயிரம் வெடிகள் வெடிக்கிற அளவுக்கு தொடர்ந்து வெடிச்சத்தங்கள் கேட்டன இவையெல்லாம் தன்னெழுச்சியாக சட்டென்று அன்று மாலை முடிவு செய்து வெடித்துவிடக்கூடியது இல்லை எனவே திட்டமிட்டு தான் இந்த வேலை நடந்திருக்க வேண்டும் யார் திட்டமிட்டார்கள் பிரதமர் மக்களிடம் பேசுகிற போது ஒன்று பேசுகிறார் ஆனால் கீழே இன்னொரு செய்தி அவர்களின் கட்சிக்காரர்களுக்கு போயிருக்குமோ என்கிற சந்தேகம் நமக்கு வருகிறது இல்லையானால் இப்படி ஒரே மாதிரியாக ஒரு கொண்டாட்ட மனநிலைக்கு ஒரு நாடு இத்தனை கொடிய கொரோனா நோய் தொற்றி இருக்கிற போது வர முடியாது இந்த கொண்டாட்டத்திற்கு என்ன காரணம் இருக்கும் எதற்காக இப்படி வெடி வெடித்திருப்பார்கள் இரண்டே இரண்டு காரணங்கள் தான் இருக்க முடியும் கொரோனா எதிர்ப்பு என்பதை கொரோனாவை எதிர்த்தால் அது போய்விடாது ஆனாலும் கொரோனா எதிர்ப்பில் நாடு ஒற்றுமையாக இருக்கிறது ஒரே அணியில் இருக்கிறது என்பதை காட்டுவதற்காக அடையாள குறியீடுகளாகத்தான் கைதட்டுவதும் விடக்கணைப்பதும் விடக்கேற்றுவதும் என்று சொன்னால் அதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது ஆனால் இதை அப்படியே மெல்ல அரசியலாக மாற்றி பாருங்கள் மோடிக்கு நாடு முழுவதும் எவ்வளவு செல்வாக்கு இருக்கிறது என்று காட்டுவதற்கான ஒரு முயற்சியாகவும் இருக்கிறது இந்த விளக்கை அணைப்பது மெடுகுவத்தியை ஏற்றுவது இவையெல்லாம் உலகு தழுவிய ஒரு இயல்புதான் நான் அதை மறுக்கவில்லை ஒவ்வொரு ஆண்டும் நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி மாவீரர்கள் நாள் அன்று ஈழத் தமிழர்கள் உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் அந்த நாடை நினைவுகூர்வார்கள் அது முதல் மாவீரர் இறந்து போன நாள் அவர்கள் எப்படி அதை நினைவுகூர்வார்கள் என்றால் நான் பல நாடுகளில் அந்த நிகழ்வில் பங்கேற்றிருக்கிறேன் ஓர் அரங்கில் இரண்டாயிரம் மூவாயிரம் பேர் போது அந்த மாவீரம் எந்த நிமிடத்தில் இறந்தாலும் அப்போது அந்த அரங்கில் இருக்கிற விளக்குகள் முழுவதும் அணைக்கப்படும் இரண்டாயிரம் அல்லது மூவாயிரம் மக்களிடமும் கைகளில் மெழுகுவத்தி இருக்கும் ஒரே ஒரு பாடல் பின்னணி இசையில் ஒலிக்கும் தாயக கனவினில் சாவினை தழுவிய சந்தன பேடைகளே என்று புதுவை ரத்தனதுறையினுடைய அந்த பாடல் தொடங்கும் மொழியாகி எங்கள் மூச்சாகி நாளை முடிசூடும் தமிழ் மீது உறுதி என்று அந்த பாட்டு தொடரும் அப்போது அத்தனை பேர் கைகளிலும் மெழுகுவத்தி இருக்கும் அத்தனை பேர் கண்களிலும் கண்ணீர் இருக்கும் ஒரு இழை ஓடும் அந்த சோகத்தை இறந்து போனவர்களின் தியாகத்தை நினைவு கூறுவதற்காக ஒற்றுமையாக ஒரே நேரத்தில் உலகம் முழுவதும் மக்கள் அப்படி ஒன்றை பின்பற்றுவது என்பது இயல்புதான் ஆனால் அப்போது எங்கும் வெடிவெடிக்க மாட்டார்கள் கொண்டாட மாட்டார்கள் அது சோகம் அந்த சோகத்தை யாரும் வெடிவெடித்து கொண்டாட மாட்டார்கள் இந்த நேரத்தில் நமக்கு ஒரு கேள்வி வரலாம் நாம் துக்கத்தை கொண்டாடவில்லையா சாவு ஊர்வலங்கள் போகிற போது பறையடித்து ஆட்டமாடி அதற்கென்றே ஒரு நடனம் இருக்கிறது அந்த நடனம் எனவே சாவை கூட கொண்டாடுகிறோமே ஏன் கொரோனாவை கொண்டாடக்கூடாது என்று கேட்கலாம் அதிலும் கவனமாக பாருங்கள் சாவை எல்லோரும் கொண்டாடுகிறார்களா இந்த நாட்டில் நாம் தமிழ் பண்பாடு இந்திய பண்பாடு என்றெல்லாம் சொன்னாலும் சாதிய பண்பாடு தானே மிஞ்சி இருக்கிறது ஒவ்வொரு சாதிக்கும் ஒரு பண்பாடு இருக்கிறது பல கூட்டங்களில் நான் சொல்லியிருக்கிறேன் என்னை போன்ற நண்பர்கள் பலரும் சொல்லியிருக்கிறார்கள் நீங்கள் பெண்கள் அணிகிற தாலியில் கூட வேறுபாடு இருக்கிறதா இல்லை அம்மன் தாலி வேறு குண்டு தாலி வேறு இரட்டை தாலி வேறு ஒவ்வொரு தாலியும் ஒவ்வொரு சாதியின் அடையாளம் இங்கே சாதியினுடைய அடையாளங்கள்தான் மிச்சப்பட்டு கிடக்கின்றன சாதி பண்பாடு தான் இருக்கிறது எனவே எல்லா சாதியிலும் இறந்து போகிற போது இப்படி அந்த துக்கத்தை கொண்டாடுகிறார்களா ஆடுகிறார்களா என்று கவனித்துவார்கள் நான் குறிப்பாகவும் வெளிப்படையாகவும் சொல்கிறேன் பார்ப்பனர்களின் வீட்டில் ஒரு மரணம் நிகழ்ந்தால் அதனை அவர்கள் கொண்டாடுவதே இல்லை அந்த இறுதி ஊர்வலத்தின் முன்னால் நடனமாடுவதே இல்லை இன்னமும் சொன்னால் எவ்வளவு விரைவாக பிணத்தை அங்கிருந்து அகற்றிவிட முடியுமோ அதில் அவ்வளவு விரைவை அவர்கள் காட்டுவார்கள் கவனமாக இருப்பார்கள் இறந்தவுடனே பெரும்பாலும் பிணத்தை வீட்டுக்கு வெளியிலே வைத்து விடுவார்கள் இப்போதுதான் அந்த ஃப்ரீசர் பாக்ஸ் என்று சொல்லுகிற அந்த குளிர்பெட்டியில் வைக்க வேண்டிய காரணம் இருப்பதால் அந்த குளிர்பெட்டிக்கு மின்சாரம் தேவைப்படுவதால் வீட்டின் முகப்பில் வைக்கிறார்களே தவிர இல்லையானால் பிணத்தை வெளியிலே வைத்து விடுவார்கள் அந்த இறுதி ஊர்வலம் போகிறபோது எந்த ஆர்ப்பாட்டமும் இருக்காது மிக அமைதியான ஒரு ஊர்வலமாக இருக்கும் அதுதான் சரி ஆனால் நமக்கு ஒரு பண்பாடு திணிக்கப்படுகிறது நாம் தான் இப்படி மரணம் போதும் நடனம் ஆடிக்கொண்டு போகிறோம் எனவே இப்போதும் இந்த துக்கத்தை கொண்டாடுவது எல்லோருக்குமான இயல்பு இல்லை ஆனால் ஏன் கொரோனா என்கிற இத்தனை பெரிய தொற்று பரவி இருக்கிற நேரத்தில் வெடி வெடித்து ஏறத்தாட ஒரு மகிழ்ச்சியான மனநிலை நாட்டுக்கு வருகிறது என்ன காரணம் என்றால் அதற்குள்ளும் ஒரு நுண் அரசியல் இருக்கிறது என்பதை நாம் சொல்லித்தான் ஆக வேண்டியிருக்கிறது நேற்று என்ன தேதி ஏப்ரல் ஐந்து நேற்றுதான் பாரதிய ஜனதா கட்சி தொடங்கி நாற்பது ஆண்டுகள் நிறைவடைகின்றன அது ஜனசங்கமாக தொடங்கப்பட்டு அதற்கு பிறகு நெருக்கடி நிலை காலத்தில் அது கலைந்து எல்லா கட்சிகளோடும் சேர்ந்து ஜனதா கட்சியாக இருந்து மறுபடியும் ஜனதா கட்சியினுடைய ஆட்சி கவிழ்ந்ததற்கு பிறகு ஜனதா கட்சியின் ஆட்சியில் வாஜ்பாய் அத்வானி பிரிஜிலால் வர்மா என்கிற மூன்று பேர் அந்த பழைய ஜனசங்கத்தினர் அமைச்சர்களாக இருந்தார்கள் அவர்கள் எல்லோரும் வெளியிலே வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஏப்ரல் மாதம் ஆறாம் தேதி அவர்கள் புதிதாக ஒரு கட்சி தொடங்கினார்கள் அந்த கட்சியின் பெயர்தான் பாரதிய ஜனதா கட்சி எனவே கொரோனாவை சாக்கு வைத்து தங்கள் கட்சியின் நாற்பதாண்டு நிறைவையும் கொண்டாடி விட்டார்களோ என்றும் நமக்கு தோன்றுகிறது கேட்கலாம் அப்படியானால் ஏப்ரல் ஆறு அல்லவா பிரதமர் சொல்லியிருக்க வேண்டும் என்று ஏப்ரல் ஆறு என்றால் பச்சையாக அந்த உண்மை எல்லோருக்கும் வெளியில் தெரியுமே இன்றைக்கு தொடக்கம் நேற்றைக்கு நிறைவு இன்றைக்கு நாற்பத்தி ஓராவது ஆண்டு தொடக்கம் நேற்றைக்கு நாற்பது ஆண்டுகள் நிறைவு இன்று காலையிலே அந்த கட்சியின் தலைவர் ஜே நட்டா கொடியேற்றுகிறார் எனவே இன்று இரவு என்றால் எல்லோருக்கும் அது வெளிப்படையாக தெரியும் எனவேதான் ஏப்ரல் ஐந்து அந்த நாற்பது ஆண்டுகள் நிறைவு நாளில் இப்படி வெடிவெடித்து கொரோனா தொற்று நாடு முழுவதும் பற்றி இருக்கிற நேரத்தில் இப்படி செய்யலாமா என்கிற ஒரு கவலையும் வேதனையும் நமக்கு வருகிறது எப்போதும் எந்த நேரத்திலும் அரசியலை விட்டுவிடக்கூடாது என்று கருதுகிற மனநிலை இருக்கிறதோ என்கிற ஐயப்பாடும் நமக்கு வருகிறது இன்றைக்கு நாடு முழுவதும் நெருக்கடியில் இருக்கிறது வேறு எதை பற்றியும் பேசக்கூடாது என்கிற முடிவுக்கு வந்துவிடக்கூடாது இது ஒரு விதமான நெருக்கடி நிலை தான் வேண்டுமானால் மருத்துவ நெருக்கடி மெடிக்கல் எமர்ஜென்சி என்று சொல்லலாம் இப்படிப்பட்ட நெருக்கடி நிலைகள் வருகிற போது என்ன ஆகும் என்றால் அரசு குரல் மட்டும்தான் வெளியிலே கேட்கும் மற்றவர்கள் பேசுவது கேட்காது அப்படி அரசு பேசுகிற அரசு மட்டுமே பேசக்கூடிய வாய்ப்பை கூடுதலாக பெற்றிருக்கிற நேரத்தில் அந்த நேரம் இப்படிப்பட்டது எனவே வேறு யாரும் எந்த கொள்கையும் பேசக்கூடாது என்று நாமும் பதுங்கிவிட முடியாது சில செய்திகளில் உறுதியாக இருந்து இவற்றை வெளிப்படுத்தித்தான் ஆக வேண்டும் என்பதற்காக இந்த செய்திகளை நாம் திரும்ப திரும்ப சொல்ல வேண்டியிருக்கிறது இறுதியாக ஒன்றை நான் குறிப்பிட்டு விட்டுத்தான் இந்த உரையை நிறைவு செய்ய வேண்டும் இதுவரை செய்தவைகளில் இப்போது பிரதமர் மோடி செய்து கொண்டிருக்கிற சில செயல்கள் வரவேற்புக்கு உரியன நேற்றைக்கு முன்னாள் பிரதமர்களோடு அவர் கலந்து ஆலோசித்திருக்கிறார் தமிழ்நாட்டில் முதலமைச்சரோடு மட்டுமல்ல தமிழ்நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவரோடும் பேசியிருக்கிறார் வருகிற எட்டாம் தேதி தில்லியில் அனைத்து கட்சி கூட்டத்தையும் நடத்துவதாக இருக்கிறார் இப்படி கட்சி எல்லைகளை கடந்து அனைவரும் ஒருங்கிணைவதுதான் நல்லது இப்படி சில நல்ல போக்குகள் இருக்கின்றன இன்னொன்றையும் நாம் எண்ணி பார்க்கலாம் மருத்துவர்களுக்கு செவிலியர்களுக்கு இன்றைக்கு நாம் தலை தாழ்ந்த வணக்கங்களை நன்றியை கொண்டிருக்கிறோம் ஆனால் கொஞ்ச நாட்களுக்கு முன்னால் என்ன நடந்தது ஊதிய உயர்வு கேட்டு போராடிய மருத்துவர்களுக்கும் செவிலியர்களுக்கும் நீதிமன்றம் என்ன விடை சொன்னது சம்பளம் போதவில்லை என்றால் வேறு வேலைக்கு போங்கள் என்று தானே சொல்லிற்று வேறு வேலைக்கு போயிருந்தால் இன்றைக்கு நாடு என்னவாக ஆகி இருக்கும் எனவே பல உண்மைகளையும் இன்றைக்கு நாம் உணரத் தொடங்கி இருக்கிறோம் தூய்மை பணியாளர்களை நாங்கள் தாளை வணங்குகிறோம் என்று ஒருவர் பாடுகிற பாட்டு என் காதில் விழுந்தபோது பெரிய மகிழ்ச்சியாக இருந்தது தூய்மை பணியாளர்கள் என்று சொல்லுவதற்கே தயங்கிய ஒரு பெரிய சமூகம் என்று கருதி கொண்டிருக்கிறவர்கள் கூட இன்றைக்கு கீழ் இறங்கி தூய்மை பணியாளர்களின் தாளை வணங்குவோம் என்று சொல்வதற்கும் தான் காரணமாக இருக்கிறது சமத்துவம்தான் நம்முடைய இலக்கு எல்லோரும் ஒருங்கிணைந்து போராட வேண்டும் என்பதுதான் நம்முடைய எண்ணம் இந்த அரசை குறை கூறி கொண்டிருப்பதற்காகவே இதனை சொல்லவில்லை ஆனால் நேற்றைக்கு கேட்ட அந்த வெடிச்சத்தம் நமக்குள் பல சந்தேகங்களை எழுப்பவே செய்கிறது என் உண்மையை மறைக்க முடியவில்லை நன்றி வணக்கம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் எங்க வீடியோஸை பார்க்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறந்துடாம பெல் பட்டனை பண்ணுங்க